ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமேல் வாயிரல் எட்டு எபிசோட் லெவன தான் அதை கம்மி லைக் பண்ணுறேங்க அப்படி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஹாபினோ அவங்க கிட்டேருந்து பயங்கரமாக தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் இதுதான் இதுதான் முதல் முறை சண்டே அப்போ நம்ம சாம்டக்கோட குரல் அவனுக்கு கேட்கவே இல்லை ஆனால் அதுக்கு நம்ம வீடியோவை மந்துட்டான் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது உண்மை என்னென்னா ஹாபின் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான் அதனால அவனோட பிளான் எல்லாமே வேஸ்டாக போயிடுச்சு ஆனால் இதுதான் முதல் போறேன் அதாவது ஹாபின் எந்த விதமான வீடியோவும் இல்லாம அவங்க கூட சண்டை போடுறதுக்கு போனா அங்க ஹாபின் ஓடி போகும் போதே சொல்றான் அந்த டைம்ல நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருந்தேன் ஆனா இப்போ இப்ப அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்ல இப்படி சொல்லிக்கினே அவன் திரும்புறான் அவன் அடிக்கும் போது அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி தத்துறான் ஆளு இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான காஃப் கிக்கும் மேல அடிக்கிறான் நான் வந்து இப்போ நல்லாவே க்ரோ ஆயிட்டேன் இப்படி போய் யோசனை இருக்கும் போதே அங்க அந்த காமெடி குரோட லீடரும் சொல்றான் ஹே நீ வந்து உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ அங்க ஹாபினுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா இவங்களுக்கு வந்து எதுக்கு அடிப்படல காஃப்டிக்கால அட்டாக் பண்ணியும் இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா என்ன அங்க கிம்மோ இத பாத்துக்கணே சொல்றான் இது எல்லாமே தான் முடிஞ்சு போயிடுச்சு அங்க பக்கத்துல இருக்க பையனும் கேக்குறான் ஆமா உன்னோட கிக்கின அவங்கள டேமேஜே ஆகலையா என்ன ஹே நீ என்ன ஜோக் பண்றியா என்ன நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு மாசத்துல நீ ஒரு கிக்கை பத்தாயிரம் வாட்டி நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கியா என்னது பத்தாயிரம் வாட்டியா அதுவும் ஒரே மாசத்துல பத்தாயிரம் கிக்கை நான் பிராக்டிஸ் பண்ணுமா அப்படியா இவன் பண்ணிருக்கான் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படி தான் ஹாபின் பண்ணியிருக்கான் யாரா இருந்தாலும் அவங்க மேல இவனோட காஃப் கிக் பட்டா அவ்வளவுதான் அவங்களால அசைய கூட முடியாது ஏன் நிக்க கூட முடியாது இந்த சைடு அந்த காமெடி குரூவோட மெம்பரை காட்டுறாங்க அவங்களுக்கு இப்போதான் அங்க வலிக்கவே ஸ்டார்ட் ஆகுது ஏன் அவங்களால ஒரு மாதிரி நிக்கவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு காஃப் கூட எஃபெக்ட் இருக்கு இந்த சைடு கிம்முக்கு அங்க ஒரு விஷயம் புரியல ஹாபின் வந்து ரெண்டு பேரை தாக்கியிருக்கான் அதனாலேயே அவங்களால அசைய முடியல ஆனா நடுவுல இன்னொரு ஒரு பர்சன் இருக்கானே அவனால எதுக்கு அசைய முடியல அங்க கிம் இப்படி யோசனை இருக்கும் போது கிம்மோட பாஸ் லாகர் வந்து சொல்றாரு ஹேய் உனக்கு வந்து இன்னுமா தெரியல அந்த பையன் வந்து எதுக்கு நின்று

எக்ஸைட்மெண்ட் ஏன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல அதாவது இவங்க மேல என்ன மூவ நான் யூஸ் பண்ணுன்னு இது எல்லாமே எதுக்கு எனக்கு இப்படி நடக்குது அதாவது நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன் எல்லாத்துக்கும் காரணம் ஹடனேல் அதனாலதானா ஆனா அதுக்குள்ளேயே பின்னாடி கோயில் அங்க இருக்க ஒரு பொண்ணை பிடிச்சா ஹே உங்களதான் நீங்க ஒண்டி தோல்வி ஒத்துக்கல அவ்வளவுதான் இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் ஆயிடும் பாத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் மூணு பேரா சேர்ந்து ஒத்தனை பயங்கரமா தொலை பண்றீங்க இதெல்லாம் சரியில்ல அப்படி நீங்க ஒண்டி தொலை பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான் இந்த பொண்ணோட நிலைமையை நான் ரொம்ப மோசமாக்கிடுவேன் அங்க காமெடி குரூட லீடரும் சொல்றான் அட இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆன விஷயம் ஆச்சு ஏன்னா நம்ம குரூல இருக்க ஒரு பொண்ணை அவங்க பிடிச்சி வச்சிட்டாங்க அதனால நான் அந்த பொண்ணை அப்படியே விட்டு தான் நல்லது சரி வாங்க நம்ம வந்து போலாம் அட நீ வந்து என்ன பேசின இருக்க அந்த பொண்ணு வந்து என்ன அடிக்க வந்தது நீ என்னன்னா அப்படியே போலான்னு சொல்ற இல்ல உன்னை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அதனாலதான் உன்னை காப்பாத்தணும் நாங்க போறோம் அப்படி நீ ஒன்றே மாட்டலன்னு வச்சுக்கிய தான் நாங்க வந்து இப்ப ஜெயிச்சுட்டு இருப்போம் அங்க ஸ்னாப்பரும் பேக்ரவுண்ட்லயே சொல்றான் இதுக்கப்புறம் எங்க குரூக்கு இடையிலயும் காமெடி க்ரூக் இடையிலயும் எந்த விதமான சண்டையும் வரல ஆனா யாருக்குமே ஒரு விஷயம் தெரியல அதாவது ஹாபினுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அது எழுந்திருக்கு அது ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான விஷயம் இந்த சைடு ஹாபினுக்கு அங்க ஒண்ணுமே புரிய எனக்கு எதுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு ஏன் எப்பத்தில இருந்து இப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஏதோ சண்டை அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா கொடுக்குற மாதிரி ஃபீல் தருது இதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவே அப்லோட் பண்றாங்களா இதனாலே காமெடி குரூக்கும் வேற வழி இல்லாம அங்க எல்லாம் போட்டு மன்னிப்பு கேக்குறாங்க ஏன் இத்தனைக்கும் ப்ராமிஸ் கூட பண்றாங்க அதாவது இனிமேலும் நாங்க அந்த மாதிரிலாம் பேச மாட்டோன்னு ஆனா உண்மையை சொன்ன அவங்களுக்கு அவங்களோட லக்கு அது வந்து நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட சேனல்ல நெகட்டிவ் ரியாக்சனா வர ஆரம்பிச்சதா அதனால அவங்களோட சேனலை அப்படி க்ளோஸ் பண்ற மாதிரி தான் அவங்களோட நிலைமையும் ஆச்சு அவங்களுக்கு இது தான் ஏன்னா கோயில ஆல்ரெடி அவங்க பயங்கரமா தொல்லாம் வேற பண்ணிருக்காங்க அதே மாதிரி எங்களோட வைரலி சேனல் அது ஓ இருநூத்தி பத்துக்கே அடிச்சது அந்த டைம்ல எல்லா விஷயமும் எங்களுக்கு சரியா போய் நிற்க மாதிரிதான் தோணுச்சு அதுக்கப்புறம் பூமியோட சீனை காட்டுறாங்க அவ நைட்ல தனியா அவளோட வீட்டுக்கு போயின்னு இருக்கா போகும் போதே அங்க ஆபினோ மெசேஜ் பண்றான் நீ வந்து நைட் டைம்ல வெளியில எல்லாம் அவ்வளவு போக கூடாது நான் ஆல்ரெடி நீ சொன்னல உன்ன வேற யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்கன்னு அதனால நீ வந்து அவளைக்கும் கவலைப்படாத நான் ஏன் எப்படி சொல்றேன்னா உன்னோட வீட்டு கிட்ட தான் நானும் இருக்கேன் அதனால நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னோட வீட்டு கிட்ட நான் உன்னை விட்டுறேன் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுக்கும் மேல இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் இப்படி இவ்வளவு சொல்லி நிற்கும் போதே அவ போய் நிற்பாளா தெரியாதனமா யாரு மலி அடிக்கிறா யாரு அதுன்னு பார்த்தா அந்த மாங்கி தான் அங்க மாங்கியும் வித்தியாச வித்தியாசமா எதுதோ பண்றான் பூமியை பார்த்து ஆமா உனக்கு வந்து என்னதான் வேணும் நீ வந்து கவலைப்படாத அதாவது இந்த டைம்ல நீயும் நானும் தனியா தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே கிமு வந்து அங்க மாங்கியோட கையை பிடிக்கிறான் ஹே பூமி நீ சொன்ன பையன் இவன் தானா இவன் தான் உன் பின்னாடி அடிக்கடி வந்து தொலை பண்றானா ஆனா அதுக்குள்ளேயே அவன் பார்த்தா இவனோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிக்கிறான் ஹெய் நீ வந்து மரியாதையங்கள இருந்து போயிடு ஆனா கிம்மு அங்க மாங்கியோட செஸ்ட வந்து அமுக்க ஆரம்பிக்கிறான் ஃபைட்டிங்கோட ஃபர்ஸ்ட் லெசன் மத்தவங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கோமாக்கணும் அட நீ என்ன சொல்ல வர உன்னை பார்த்தா வயலலி சேனலோட ஃபேன் மாதிரி தான் தெரியுது அப்படியா அப்ப அப்படியே நீ எத்துக்கோ ரெண்டாவது விஷயம் எப்படி நம்ம ஒரு ப்ரோ ஃபைட்டர் கேரக்டரா இருந்து ஒரு சீசரம் ரெஸ்லரை நம்மளால தோக்கடிக்க முடியும் நம்மளுக்கே இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க கிம்மோட மாஸ்டர் மிடில் வெயிட் லைட் ஹெவி வெயிட் எல்லாத்துலயும் ஒரு மிகப்பெரிய சாம்பியனா இருந்திருக்காரு இவருக்குன்னு சில பட்ட பெரியும் கொடுத்திருக்காங்க இவரை எல்லாருமே இன்ன திரும்ப சொல்லுவாங்க ஸ்மைலிங் கிங் ஆஃப் ரிங் அப்படின்னு ஒரு டைட்டிலையும் இவருக்கு கொடுத்திருக்காங்க அந்த பர்சன் ஒரு டேலண்டடான எம்எம்ஏ ஃபைட்டரை தேடி இருக்கான் அது வேற யாருமே இல்ல நம்ம கிம் தான் இப்ப சீன் பிரசன்ட்டுக்கு வந்து கிம் மாங்கியோட கையா அப்படியே பிடிச்சிருக்கான் அங்க கிம்மோ சொல்றான் நீ வந்து உன்னோட தோழியோத்துக்கு

ஹாபின் பயங்கரமா கத்திக்கினே ஓடி வரான் ஏன்னா நம்ம பூமி அங்க ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாளா அதனால நம்ம ஹாபின் ரொம்ப கவலைப்பட்டிருப்பான் இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு இதனாலே ஆளு பயங்கரமா ஓடி வரானா அங்க மாங்கி அவனை அப்படியே புடிச்சிடறான் இவன் யாரு காட்டன் கேண்டியா அப்படி சொல்லிட்டு தரையிலே பயங்கரமா தூக்கி வச்சிடறான் இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே சொல்றாங்க இந்த ரெஸ்ட்ல இருக்கால இவன் பண்ற ரெஸ்லிங் முறை அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெஸ்லிங்கா இந்த கொரியன் ரெஸ்லிங் பத்தி சொன்னா அவங்களுக்கு அவங்களே தள்ளி விட்டு ஜெயிக்கிறதுக்கு தான் பாப்பாங்க இதுல யாருக்கு நிறைய விஷயம் இருக்கோ தான் இந்த ரெஸ்லிங்ல ஜெயிக்கவே முடியும் ஆனா மாங்கி வெறும் பதினேழு வயசுலயே இதோட டாப் பொசிஷனுக்கே வந்துட்டான் ஆனா இந்த உலகத்துல அந்த கொரியன் ரெஸ்லிங் அதை விடவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பொண்ணுங்க அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு மாங்கி இன்னொரு ஒரு பொண்ணை தோத்த ஆரம்பிக்கிறானா அந்த பொண்ணு பயங்கரமா கத்துது நம்ம மாங்கிய பார்த்தோன்னே மாங்கி இப்பதான் பேக்ரவுண்ட்லயே சொல்றான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்காது அதுனா ஆம்பளைங்க அவங்க தான் அதுவும் கூலா இருக்கிற ஆம்பளைங்க அவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா அதுக்குள்ளேயே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் காப்பாத்துறதுக்கு வந்துடுறாங்க ஆனா வந்த அட் த செகண்ட் அவங்க எல்லாரையுமே பயங்கரமா அடிச்சு போட்டுறான் எனக்கு இந்த கூலான ஆம்பளைங்க இவங்கள சுத்தமா பிடிக்காது அது எனக்கு பண்ண முடியாத ரொமான்ஸ் மத்த விஷயம்லாம் இவங்க பண்ணுவாங்களா அதனாலேயே இவங்கள எனக்கு பிடிக்காது இந்த சைடு ஸ்கூல்ல ஸ்நாப்பை சொல்றான் அந்த மாங்கி அவன் வந்து உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் ஏன் வெளியில இருக்க ஆளுங்களாம் இன்னும் தெரியுமா சொல்றாங்க ஏதோ அவன் ஒரு சைபர் இருக்கான் ஆனா மாங்கி சொல்லப்போனா இப்போ ஒரு மார்க்கெட்ல ஒரு பார்ட் டைம் ஜாம்பை தான் பண்ணிருக்கான் ஆனா நீ வந்து கவலைப்படக்கூடாது ஏன்னா மாங்கி மாறி ஒருத்தன் தான் உன்ன வந்து அடிச்சிருக்கான் அதனால வா வெளியில வெளியே வந்துரு நீ ஒரு விஷயத்துக்காக நீ சந்தோஷ பண்ணும் ஏன்னா அந்த டைம்ல கிம் இருந்தான் அங்க கிம் இல்லன்னா அவ்வளவுதான் அதுக்கும் மேல அங்க போலீஸ் வந்துட்டாங்க நல்ல டைமுக்கு அதனால நீங்க எல்லாம் எப்படியோ தப்பிச்சிட்டீங்க இல்லன்னா என்ன ஆயிருக்கும் அங்க ஹாபி நான் சொல்றான் எனக்கு திரும்ப அவமானமா போயிச்சு பூமி முன்னாடி இதுக்கும் மேல பெரிய கொடுமை என்னதான் நடக்கணும் ஹே நீ வந்து எதுக்கு அப்படி சொல்ற அவன் கிட்ட நீ அடி ஓகே தான் ஆனாலும் உன்னால என்னதான் பண்ண முடியாங்க ஏன்னா பேக்க அடிச்ச மாதிரி உன்னால இவனால அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க முடியாது இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே சொல்றாங்க ஒரு பயத்துக்கு ஒரு லாவே இருக்கான் அப்படி நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பயத்தை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன பயத்தை பார்த்தா எந்த விதமான பயமும் ஏற்படாது அதே மாதிரிதான் காமெடி குரூ அவங்க வந்து ஒரு டம்மி பீஸ் ஆனா மாங்கியோட கேஸ்ல அது ரொம்ப டிஃப்ரெண்டா மாறும் அதனால எனக்கு சுத்தமா தோண மாத்து அதாவது நான் வந்து அவங்க கூட சண்டை போட முடியுமான்னு அப்படியா அப்பனா நல்ல விஷயம் தான் ஏன்னா எப்படி பார்த்தாலும் மாங்கி ஒன்னு இனிமையா சூஸ் பண்ணா அவ்வளவுதான் உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா தாய்ஹானே நம்ம கூட பொறுமையா தான் சண்டை போட்டான் ஏன்னா நீ கியூட்டா இருக்க ஆனா எது எப்படி போதோ இல்லையோ ஒரு ஹியூமனால ஒரு காட்டெருமை கூட எல்லாம் சண்டை போட முடியாது அதனால தான் சொல்றேன் உன் முன்னாடி ஏதாச்சும் ஒரு காட்டு விலங்கு தெரியுதா அந்த டைம்ல நீ போலீஸுக்கு கால் பண்றதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட வியூவர்ஸுக்கும் தெரியாது இந்த விஷயம் அதாவது நீ மாங்கி கூட சண்டை போட்டேன்னு அதனால இந்த விஷயத்த நம்ம வந்து மறைச்சே வச்சிடலாம் ஆனா இப்பதான் நம்ம கோயிலே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றான் அவன் பார்த்தா ஏதோ ஹாபின தோக்கடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட் போஸ்ட் பண்ணிடுறான் இதனால இவங்களோட சேனல்ல வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க இன்னும் உண்மையிலேயே தோத்துட்டீங்களா நிறைய விஷயம் நம்ம மாங்கிய பத்தி கேக்குறாங்க போயிட்டாங்களா அங்க ஸ்னாப்பருக்கும் புரியுது அவ்வளவுதான் வியூவர்ஸுக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது வியூவர்ஸ் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்கள மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் அளவே சில பல வித்தியாசமான ரூமரும் நிறையவே பரவ ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் எல்லாமே போச்சு நம்மளோட மானம் அப்படியே தண்ணியில ஊத்திக்கிச்சு இப்போ நம்ம கிட்டயும் வேற வழி இல்லை அதாவது நம்மளோட வியூவர்ஸ் என்ன ஆசைப்படுறாங்கன்னா நம்ம வாங்கி கூட திரும்பவும் ரீமேட்ச் வைக்கணும்னு அங்க கோயிலும் ரொம்ப ஷாக் ஆயிடும் ஹட நீங்க என்ன சொல்றீங்க அப்பனா பாஸ் வந்து உண்மையிலேயே அந்த காட்டெருமை கூட சண்டை போடணுமா அதுக்கும் மேல நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அதாவது போகிறது நீங்கள் சண்டை போட போகிறீங்களா இல்லை போட மாட்டீங்களா ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் நான் டெலிட் பண்ண பார்க்குறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஏன்னா நீ வாங்கி கூட சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா என்ன அப்படி ஒன்றி நான் நடக்க விட மாட்டேன் ஏன்னா நீ யூடியூப்பை கண்டினியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்டனா நீ வந்து உயிரோடு இருக்கணும் இந்த டைம் இப்போ நடக்கிற சண்டை இது எவ்வளோ பயங்கரமான விஷயம்னா உன்னோட உயிர் போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த சண்டையில் அதனால நீ என்ன நம்பு நான் உன்னை எப்படி ஆச்சு இதுலேருந்து வெளியில் கொண்டு வரேன் அங்கே ஹாபினும் இதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னோட இதயம் எதுக்கு ரொம்ப ரொம்பவும் ஹெவியா ஃபீல் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க ஸ்னாப்பரும் ஆடியன்ஸுக்கு அந்த ஃபைட்டை பத்தி புரிய வைக்கிறான் இதனாலே அவங்களோட ஆடியன்ஸும் இவங்களுக்கு தான் கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க ஸ்னாப்பர் அந்த விஷயத்த சொன்னதுல நாங்க மாங்கி கூட சண்டை போட தேவையில்ல ஆனா எதுக்குன்னு தெரியல இந்த டைம்ல ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது ஆனா எனக்கு சந்தோஷமா தான் ஃபீல் ஆகணும் எதுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னா இது பூமி என்ன உங்க பூமியும் மெசேஜ் பண்றா ஏய் நீ வந்து அவன் கூட சண்டை போடக்கூடாது புரியுதுல ஆனா ஹாபினுக்கு அந்த விஷயம் தான் வண்டியில ஓடினே இருக்கு நான் வண்டி மாங்கி கூட சண்டை போடாம இருந்தா அவன் திரும்ப திரும்ப வந்து நம்ம பூமியை தொல்லை பண்ணுவானே அவன் என்ன இதே மாதிரி தொல்லை பண்ணினே இருப்பானா என்ன ஆனா பூமியை கம்பேர் பண்ணா நான் தான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் சரி ஏதோ ஒன்னு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கலாம் அதனால மைண்ட் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால அவன் யூடியூப பாக்க ஆரம்பிக்கிறானா அங்க வீடியோவை ஸ்க்ரால் பண்ணும்போது போது தெரியாதனமா அங்க சாம்டக்கோட வீடியோ வந்து அதுல சாம்டக் என்ன சொல்றானா உங்களால எப்படி சிசிரம் ரெஸ்லர் அவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்களை எப்படி தோக்கடிக்க முடியும் என்ன சொல்றாரு அப்போனா இவரு சொல்றது உண்மையா கிறிஸ்லரை தோக்கடிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல அதுவும் முக்கியமா நீங்க ஒரு பிகினரா இருந்தா வாய்ப்பே இல்ல ஏன்னா பிகினருக்கு எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல அந்த டைம்ல ரெஸ்ட்லரை தோக்கடிக்கணும்னு நினைச்சா அது ஒரு இம்பாசிபிள் விஷயம் தான் நான் சொல்லுவேன் அட அப்ப எதுக்குடா நீ இந்த வீடியோவை உருவாக்குன அப்படின்னு கேட்கலாம் ஆனா நீங்க தப்பி தவறி சண்டை போட போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தான் ஆகும் தான் நான் முன்னாடியே இந்த வீடியோ வந்து சொல்றேன் ஏன்னா உங்களால ஒரு ஃபைட்டரை வேணா தோக்கடிக்க முடியும் சாக் மூவ் யூஸ் பண்ணி ஆனா கண்டிப்பா ஒரு ரெஸ்ட்லரை உங்களால தோக்கடிக்க முடியும் முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல அது சொல்றதுக்கான வீடியோ தான் இது ஆனா அதுக்குன்னு ரெஸ்லரை கம்பேர் பண்ணா ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொம்ப வீக் நம்மளால சொல்ல முடியாது அங்க சாம்டக்கோட வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறான் அங்க எந்த விதமான வீடியோவும் இல்ல அதாவது எப்படி நம்ம ரெஸ்லரை தோக்கடிக்கிறதுன்னு ஆனா அவன் கூட உண்மையிலேயே நான் சீரியஸா சண்டை போடுற மாதிரி இருந்தா அவ்வளவுதான் எனக்கு வந்து நிறையவே அடிப்படுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும் ஆனா எனக்கு எதுக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கே ஒரு மாதிரி பயமா ஃபீல் ஆகுது இன்னொரு சைடு ஒரு மாதிரி எக்ஸைட்டடா ஃபீல் ஆகுது அதாவது எனக்கு எல்லா யாரையுமே தோற்கடிச்சால அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஞாபகம் வருது என்னோட இதயமும் ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் ஆகுது ஏதோ நான் சண்டை போட்டதுக்கான எல்லா எமோஷனும் ஒரு பங்கா ஒரு எத்துல தேங்கி போனா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கு நான் இன்னும் யோசிச்சேனா இது எல்லாத்துக்குமே காரணம் பூமி அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் ஆனா எனக்கு இன்னமும் புரியல அதாவது என்னோட செஸ்ட் அது எதுக்கு ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அட இருங்க இப்போதான் எனக்கு புரியுது இதுக்கப்புறம் காலையிலேயே அவன் ஸ்னாப்பருக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான் மெக்ஸீன்ல நம்ம ஸ்நாப்பரை காட்டுறாங்க அவன கால் அட்டென்ட் பண்ணிக்கனே சொல்றான் ஹேய் நீ வந்த அந்த வீட்டுக்கு வீடியோ பார்த்தல அதாவது நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டேன் அதனால எல்லாருமே நம்ம பக்கம் தான் நீ வந்து அவளைக்கும் கவலைப்பட தேவை ஏன்னா நீ இனிமேலும் மாங்கி கூட சண்டை போட தேவை சோ அதனால வேற எவனையாச்சும் நம்ம தேடலாம் அவன் கூட நீ ஈஸியாவே ஜெயிக்க முடியும் நீ ஸ்னாப்பர் நான் வந்து மாங்கி கூட திரும்ப சண்டை போடலாம்னு இருக்கேன் அடேய் உனக்கு என்ன பைத்தியம் போச்சுன்னு இருக்கா நீ வந்து என்ன சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் மாங்கி கூட திரும்ப சண்டை போடலாம்னு இருக்கேன் இப்பதான் அங்க ஹாபின் சொல்ல ஆரம்பிக்கிறான் எனக்கு அந்த டைம்ல தான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிச்சது எதுக்கு என்னோட இதையும் அது ரொம்ப வெயிட் வெயிட்டா ஃபீல் ஆச்சுன்னு எப்பெல்லாம் ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப பயம் அது வந்து ஃபீல் ஆகுதோ அப்பெல்லாம் ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும் அதுதான் ஹைட்ரலின் அது ரிலீஸ் ஆனா நம்மளுக்கு சூப்பர் எக்ஸைட்டடா ஃபீல் ஆகும் அது ரிலீஸ் ஆகும் போது நம்மளுக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி அதை நம்மள அடிப்ட் ஆக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்கள மாதிரி ஆளுங்கலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க சண்டை போடணும்னு அவங்கள மாதிரியே நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அதாவது நானும் சண்டை போடலான்னு இருக்கேன் இதுக்கப்புறம் அப்படியே சைக்கிள ஓட்டிக்கினே மாங்கி கிட்ட வந்துடுறானா அங்க வரும்போது யோசிக்கிறேன் இந்த ஃபைட் இது வந்து நார்மலான ஃபைட் மாதிரி இருக்காது இதனாலேயே அங்கியோட பேரை தப்பு தப்பா கூப்பிட்டு அங்க பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிக்கிறான் கலாச்சிக்கினே அப்படியே அங்க பிரஸ்ட வந்து ஒரு மாதிரி அமுக்க ஆரம்பிச்சிடறான் அட இதுக்கு எல்லாருமே இப்படியே பண்ணிருக்கீங்க என் கிட்ட சண்டேயோட நாலாவது லெசன் ஒரு நார்மலான பர்சனால எப்படி சீசரம் ரெஸ்லர் அவனை தோக்கடிக்க முடியும் இன் பாஸ்ட் வந்து அங்க சாம்டக் சொல்றான் ஒரு ரெகுலர் பர்சன் ஒரு ரெஸ்லர் கூட சண்டை போறானா அவன் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அங்க ஸ்னாப்பருக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல அட நீ எதுக்குடா இப்படி பண்ணிருக்க உனக்கு எதுக்கு பைத்தியம் பூச்சின இருக்கு இந்த சைடு தாய் சொல்றான் ஓ இப்ப உன்னோட ஆப்போனன்ட் வந்து ஒரு ரெஸ்லரா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் உன்னால ஜெயிக்க முடியாது ஆனா ஒரே ஒரு விஷயம் உன்னோட கண்ணுல அந்த ஜொலிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி என்ன சந்திக்க வரும் போது தெரிஞ்சதுல அது ஜொலிப்பு இப்போ சீன் பாஸ்டுக்கு வந்து அங்க தாய் ஹானை இவன் மீட் பண்ண போயிருக்கான் ஏய் நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து நீ அந்த டை கமாண்டோ பேக் கேக் அத வந்து எனக்கு சொல்லித்தா அந்த கேக்க யூஸ் பண்ணி நான் எல்லாருமே ஒரே கேக்ல நாக் அவுட் பண்ணனும் ஹேய் நீ வந்து அந்த விஷயத்தை மாந்துட்டியா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன் உன்னை நான் திரும்பவும் பார்த்தேன்னா அங்கே நான் ஒன்றுவன் சொன்னேன் இப்படி சொன்ன அத்த செகண்ட் ஒரு பயங்கரமான பேக் கிக் அடிக்கிறான் என்ன எதுக்கு நீ இங்கே வந்துருக்க உன்னோட நெக்ஸ்ட் வீடியோக்கு ஃபிலிம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீ வந்திருக்கியா இவன் வந்து என்னோட பேக்கில் தான் அடிச்சிருக்கான் இருந்தாலும் எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஓ நீ வந்து இந்த வெயிட்டாக இருக்கிற நோட் புக்ஸ் இதனால நீ தப்பிச்சிட்டியா ஆனால் இதுக்கு முன்னாடி இவன் கிக் பண்ணது அது வந்து ரொம்ப வீக்காக இந்த மதம் எனக்கு தெரியுது அன்னைக்கு அவன் உண்மையிலேயே பொறுமையாக தான் சண்டை போட்டானா என் கூட ஹேய் நீ உயிரோட இருக்க ஆசைப்பட்டேன்னா மரியாதையை ஸ்நாப்பரை வெளியில் வர சொல்லு ஏன்னால் இது ஒரு கன்டென்ட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் உண்மையிலேயே உங்ககிட்ட கத்துக்கணும்னு வந்திருக்கேன் அது எதுக்கு நான் வெறும் கையை வீசிக்கினு என்னால் வீட்டுக்கு அப்படியே போக முடியாது நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா டை கமெண்டோ அந்த டெக்னிக் வந்து எல்லாத்த விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டெக்னிக் ஏன்னா நான் இது வரைக்கும் நிறையவே அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அது எல்லா அடியிலையும் டை கமெண்டோ அந்த டெக்னிக்கில் தான் எனக்கு ரொம்ப வலிச்சிருக்கு அதனால எனக்கு தயவு செஞ்சு கற்றுத்தா இவன் இப்படி சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுறேன் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா